குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் ஒரு வாரத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் அருவியில் நீராடி செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் பழைய குற்றாலம் அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 14 வயது சிறுவன் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தான். இதனால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து சீராக இருப்பதால் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. 5 அருவி, பழைய குற்றாலம், புளியருவி, சிற்றருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து செல்கின்றனர். ஃபேமிலியோட வந்து 4-5 நாள் ஆச்சு. இங்கே வந்து 4 நாளாக வந்து எங்களால் குளிக்க முடியல, ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். சென்னையில் நல்ல இந்த வெயிலுக்கு இங்கே வந்து சுகமாக இருக்கலாமே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமேன்னு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கு காலையில் வந்து 6 மணிக்கெலாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா அருவிலையும் வந்து நல்லா தண்ணி விழுது, எல்லா பக்கமும் குளிக்க விட்டாங்க. நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக வந்து அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் சார், பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனால் அந்த அருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.